கல்யாண சரகரே தரகரே, ஒரு ஜோடி ஒண்ணு பாக்குறீங்களா? கல்யாணம் ஒண்ணுதா மண்ணனா, நல்ல நாடு ஒண்ணு பாக்குறீங்களா? நம்ம வாங்கணும்னு ஹவுஸ்ஃபுல் 8 9 பார்த்து நம்ம அஞ்சு பேர் தான் இருக்கோம், எதுக்குடா 10 டிக்கெட் வேணும்? வழக்கமா நான் பொண்ணு கூட தான் சினிமா பார்க்க வருவேன், போனா போட்டுன்னு இன்னைக்கு நான் உங்க கூட வந்திருக்கேன். நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கி வச்சிருப்பேன், பொண்ணுங்க டிக்கெட் கேட்டு வரும், அதுங்க டிக்கெட் கொடுப்பேன், அதுங்க பக்கத்துல உட்காந்துப்பேன், அதுங்க படம் பார்க்க நானு. அருமையான ஐடியாடா, தட் இஸ் மாலி ஸ்டைல். சரி, எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா? எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு, ஆனா ஆம்பளை கொடுக்கறது இல்ல. சரியான பொம்பளை போறீங்க, இருந்துட்டு போறமே. சார், எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா? எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு, பட் ஒன்லி ஃபார் அழகான பெண்கள். ஏன் உன் மூஞ்சி என்ன கண்ணாடியில் பார்த்ததே இல்லையா? பாடி போலாம். என்ன பாயில இருக்கு இப்படி பேசிட்டு போகுது? நமக்கெல்லாம் ராசி இல்லடா, அழகான பொண்ணுங்க எல்லாம் வரமாட்டாங்க. ஏன்டா என்னையும் சேர்த்துக்கிற? ஆண்டவன் கருணு கட்டிட்டான்டா, அங்க பாடுற வானவில் மாதிரி வரிசையா கலவங்க வருது. மாங்காய பறிக்க போய் மாம்பழமே கிடைக்க போகுது. மாலி, எனக்கு ஒரு சந்தேகம், அவங்க ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருந்தா? சே, வாய மூடுறா, மூஞ்ச பாரு உடஞ்ச முட்டை மாதிரி. ஆண்டவன் பக்தர்கள் அந்த அளவுக்கு சோதிக்க மாட்டான்டா, சோதிக்கவே மாட்டான். சீக்கிரம் அங்க பா, டைம் ஆயிடுச்சுல. ஐயோ, அங்கேயே அஞ்சு இங்கேயே அஞ்சு, அசத்துங்கடா. துடிக்கிட்டு புஜம் ஜெயிப்பது நிஜம். தக்கிட தக்க தீமித்தோம், தக்கிட தக்க தீமித்தோம். டிக்கெட் விக்ரம் துங்கா, பிளாக்ல டிக்கெட் கிடைக்குதான்னு பாக்கலாம். ஹலோ, டிக்கெட் வேணுமா? இந்த தொழில எப்ப ஆரம்பிச்சீங்க? என்ன இப்படி இன்சல்ட் பண்றீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்கன்னு டிக்கெட் வாங்கினேன், 5 பேர் தான் வந்திருக்காங்க. 5 டிக்கெட் வேஸ்டா போகுது, உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி கேக்குறிய? நீங்க தாங்க மாலி. இது நம்ம ஆளு, சென்டர் சீட்டா, நடு சென்டர், குட் வியூ. ஹாய், 100 ரூபாய்க்கு சில்லற இல்லையே, உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உள்ளவன் தரேன். மூவியா? ஹாய், காத்துட்டு இருந்த போல இருக்கு. டேய், அவங்க லிஃப்ட்ல போறாங்க, நீ லிஃப்ட்ல போய் சாந்தி செட் பண்ணு. ஏய், நாங்க நம்ம உள்ள போய் செட் பண்ணலாம். அவசரம், காசு கொடுத்து தம்பி டிக்கெட் வாங்கி. ஏப்பா அவசரப்படுற? 8 பேர் தான் போக முடியும், ஒரு ஆள் இறங்க. சரியான நோஸ் கட் கொடுத்துடி. என்ன சாந்தி, விட்டுட்டு போயிட்டாளா? இதுக்கெல்லாம் கவலைப்படாதரா, லிஃப்ட்ல 2 நிமிஷம் இது சிற்றின்பம், அங்க 2 மணி நேரம் அது பேரின்பம். பேரின்பத்தை அனுபவிக்கணும் பெரியவங்களே சொல்லிருக்காங்க. ஆமா, சீட் நம்பர் பாத்தீங்களாடி? 2, 4, 6, 8, 10. என்னடி எல்லா டிக்கெட்டும் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இருக்கு? இதுல ஏதோ பிளான் இருக்கு, நம்ம பக்கத்துல உட்காந்து படம் பாக்குற பிளான் போல இருக்குடி. டிக்கெட்டுக்கு எந்த வழியா போறது? யார் பக்கத்துல யார் உட்கார்ந்து படம் பாக்குறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த வழியா போங்க. ராஜா ராசி நல்லா இருக்கணும். இரு மிரு பீச்சுமே வளமிய மூஞ்ச பார்க்க போறாங்க, கைக்கு போடுற கை இஸ் இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் வாங்க போலாம், நேர விட உட்கார்ந்து போறோம். வாட் அ வாசனை! ஒரு சேர விட்டு ஒரு சேர்ல உட்கார் சொல்றீங்க, அதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க. நம்மளுக்கு ஏத்த தியேட்டரி தான். என் பா, உங்களுக்கு என்ன சார்? 100 ரூபா இருக்கு, பசங்க என்ன கேக்குறோ எல்லாத்தையும் கொடுத்துரு. சிவா, 100 ரூபா கொடுத்துருக்கேன், மீதி சில்றைய சாந்தி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரு. எனக்கு 5 ஸ்டார். உங்களுக்கு என்ன சார்? நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு சாக்லேட் கூட கசக்குது. ஜெயந்தி, நான் கண்ணாடி போட்டிருக்கிறதுனால எங்க நீ என்ன காதலிக்க மாட்டியோன்னு நினைச்சேன். ஓ, உனக்கு புரோட்டீனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்தா சாப்பிடு.
டார்லிங் ரோசி, கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கு. எனக்கு இப்ப படமும் தெரியல, நீயும் தெரியல, ஆனா இவ்வளவு இருக்கலையும் நீ எவ்வளவு அழகா இருக்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடா கண்ணா. என்ன முட்டிக்கு மேல சொர சொரப்பா இருக்கு? ஏ ரோசி, நீ சின்ன குழந்தை இருக்கிறப்போ தார் ரோட்ல தவந்தியா? மோசம். பாட்டு வரப்போகுது, உங்க அக்கா நடத்திருக்காங்க பாருங்க. உங்க அக்கா ஒரு நடிகைய? ஹலோ, ஹாய். என் தொழில காரியம் முடிஞ்ச உடனே பேரம் பேசுற அம்பளிங்கதான் பாத்திருக்கேன். நீ பணத்துல தள்ளுபடி கேட்காம முன்னாலே கொடுத்துட்ட. ஆமா, வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. தமிழ் தெரியாதா? மலையாளம் சம்சாரிக்கும். தெலுங்கு தெரியுதா? ஹிந்தி மாலுங்க? டு யூ நோ இங்கிலீஷ்? எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். ஏன்னா இந்தியா பூரா லிஃப்ட் கேட்டிருக்க. பாதி பேர காணும். பஸ் விட்டுட்டாங்களா இல்ல படிப்பையே விட்டுட்டாங்களா? சார், அம்மா ஜெயந்தி, வீட்ல அம்மா சௌக்கியமா? அப்பா இன்னும் வரலையே ஊர்ல இருந்து. நானும் வந்துட்டேன் சார். நினைச்சேன் பொண்ணுங்க முன்னால போகும்போதே பின்னால கண்டிப்பா நீ வருவேன்னு. வா, குட் மார்னிங் சார். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. ஒரு நிமிஷம், இங்க படிக்க தானே வந்திருக்கிறேன். யா பாட்டா பீச்சல சோன் பாப்படி விக்கிற மாதிரி இருக்கு. அது பார்ட் டைம் ஜாபா வச்சிருக்கேன் சார். ஏன் இங்க கிளிக்கிற கிளிப்புக்கு அதை ஃபுல் டைமாவே வச்சுக்கலாமே? ஒரு வழியா எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நான் நடத்த போற பாடம் இருக்க, அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம். நான் நடத்துற பாடம் எல்லாமே உங்களுக்கு அலட்சியம் தான், இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம். இலக்கியங்கள்ல இதை பத்தி வர்ணிக்காத புலவர்களே இல்லைன்னு சொல்லலாம். நான் எதை பத்தி சொல்றேன்னு புரியுதா? மாலி, நீ சொல்லு பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா. நீ கூட அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகிப்பியே. அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தை மாமூ மச்சி. இலக்கியங்கள்ல மாமூ மச்சியை பத்தி எந்த புலவரும் வர்ணிச்சதே இல்ல. உன்னை போய் கேட்டான் பாரு, உட்காரு பக்கி. நான் சொல்றேன் சார். எங்க சொல்லு பாப்போம், நான் எதை பத்தி பாடம் சொல்லி தரப்போறேன்? முடிய பத்தி. சபா
நீ கூட சரியா சொல்லிட்ட, எப்படி இவ்வளவு கரெக்டா பதில் சொன்ன? எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி சார், அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை தான் உபயோகிப்பாரு. அதனால்தான் போதும் உட்காரு. இலக்கியங்கள்ல தலைவியுடைய கூந்தலை பத்தி வர்ணிக்காத தலைவனே இல்லைங்களா? புலவர்கள் தலைவியுடைய கூந்தலை கார்மேகத்துக்கு ஒப்பிடுறாங்க. தலைவி நடந்து போறப்போ வானத்துல போற கருப்பு மேக கூட்டங்கள் மாதிரி இருக்கான். பாண்டிய மன்னனுக்கு பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டான ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதை விளக்கறதுக்காக சிவபெருமானே நேர்ல வந்து பாட்டு எழுதி கொடுத்தாராம். சார், நீங்க சொல்றது சிவாஜி கணேசன் நடிச்ச திருவிளையாடல் படத்துக்கு அலமாரி இருக்கு. முண்டோ, நாம பாடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், படத்தை பத்தி இல்ல. திருவிளையாடல சிவாஜி கணேசன் புராண கதையை தான் படமா எடுத்திருக்கிறாங்க. உட்காரு. மாதவியுடைய கூந்தல் யாழ் மாதிரி இருந்ததா கோவலன் சொல்லி இருக்கிறான். மாதவியுடைய கூந்தல் அசையும் போது அதுலேருந்து நாதம் வந்ததா கோவலன் கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறான். பங்கு ஆடச் சொல்லுமே செல்ல.
என்ன பொறுத்த வரைக்கும் எது ஒண்ணுமே சரியானபடி மனசு கவர்ந்தா எல்லாருமே கவிங்க தான். தமிழ் வாத்தியார் சொன்ன அதே கூந்தல் தான். யாரோட கூந்தல் உன்னை கவர்ந்ததுன்னு எனக்கு தெரியும். சாந்தி தானே? ம், அவ கூந்தல் அழகுக்கு பரிசா என் கவிதையை தரப்போறேன். தியேட்டர்ல அவமானப்பட்டது போலாதாடா. சாந்தி என்ன அவமானப்படுத்திருக்கலாம், ஆனா என் கவிதையை அவமானப்படுத்த முடியாது. அப்படிங்கிற எங்க உன் கவிதையை காட்டு படிச்சு பார்ப்போம். சிவா, சாந்தி இந்த கவிதையை படிச்சா அப்படியே உன்னை லவ்விடுவா. இந்த கவிதைக்கு பரிசா அவ உயிரியே உனக்கு கொடுப்பா. அந்த நம்பிக்கையில தான் இந்த கவிதையை அவகிட்ட தரப்போறேன். கேரியோன ஏண்டா பூபா, என் லவ்வர் கூந்தலுக்கும் ஒரு கவிதையை கொடுக்கணும். என கவிதை எழுத வர, நீ ஒரு கவிதை சொல்ல. இதை யோசிச்சு சொல்றேன். அப்படியே பத்தன உருவி இரண்டானவள். சாந்தி, எனக்கு ஒரு சந்தேகம். உண்மையிலேயே பொண்ணுங்க கூந்தலுக்கு மனம் உண்டா? நல்ல ஷாம்பு போட்டு குளிச்சா எல்லா கூந்தலுக்கும் மனம் உண்டு. பரவாயில்லையே, உன் பேரை சொல்லி தைரியமா கூப்பிடு. இந்த புக்கை நான் படிச்சிட்டேன். இவ்வளவு சீக்கிரம் படிச்சாச்சா? படம் பார்க்க எடுத்துட்டு போனீங்க? ஆமா, நீங்களாவது நல்லா படிங்க. சாந்தி, இலக்கியத்தில் கூந்தலை வர்ணிக்காத கவிஞர்களே இல்லையா? நானும் வர்ணிக்கின்றேன். நான் கவிஞன் இல்லை, உன்னால் கவிஞனாக ஆக்கப்பட்டவன். இரவின் இருளை விட கருமை உண்டு என்பது உன் கூந்தலை பார்த்த பிறகுதான் எனக்கு புரிந்தது. என்னவளே, காலத்தின் கோலத்தால் உனக்கும் முதுமை வரலாம். அப்பொழுது உன் முடிகள் மரணத்திற்கு வெள்ளை கொடி காட்டும். அதற்கு முன் நான் இறந்து விட வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் உன் முதுமையை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கு இல்லை. அன்புடன் சிவா. நான் கவிஞன் இல்லை, உன்னால் கவிஞனாக ஆக்கப்பட்டவன்.